வணக்கம் நண்பர்களே சுகமாய் வாழ்வோம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நீங்கள் ஆரோக்கியத்தையும் சகல செல்வ செழிப்பையும் பெற்று சுகமாய் வாழ வேண்டும் இப்போ நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டோல்கேட்டில் நாம் கட்டுற பணம் அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு மட்டுமா இல்லை வேறு என்னென்ன விஷயங்களுக்கும் சேர்த்து அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுங்க கட்டணம் வசூலிக்கும் சாலைகளில் நாம் பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளணும் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியூர் செல்லும் பொழுது அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் நீங்கள் செல்லும்போது கொடுக்கும் பணம் டோல்கேட்டை க்ராஸ் செய்வதற்கு மட்டும் கிடையாது சரி வேறு எததுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சுங்கச்சாவடியை கிடக்கும் போது வாகனத்துக்கு ஏற்ப பணத்தை கட்டி ரசீதி பெற்று கொள்வோம் அதை பத்திரமாக நாம் வச்சுக்கணும் எதுக்கு அப்படின்னா உங்கள் பயணம் எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கவும் அப்படி இடர் நேர்ந்தால் சரி செய்யவும் சேர்த்து தான் அந்த பணம் செலுத்துகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காரில் அல்லது வேற ஏதாவது வாகனத்தில் நாம் செல்லும் பொழுது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் ரசீதியின் பின்புறம் செல்ஃபோன் எண் பதிவாயிருக்கும் அதற்கு ஃபோன் செஞ்சோம் அப்படின்னா உடனே நமக்கு பத்து நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆகி நின்னாலோ அல்லது பஞ்சர் ஆகி விட்டாலோ அந்த ரசீதிக்கும் பின்புறம் இருக்கிற இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா பத்து நிமிடத்தில் அவங்க வந்துடுவாங்க வந்து பஞ்சர் போட்டு கொடுத்துருவாங்க ரிப்பேர் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதையும் சரி செஞ்சு கொடுப்பாங்க இது எல்லாமே அவங்களோட கடமையாகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் இல்லாமல் வண்டி இடையில் நின்றுச்சு அப்படின்னா நாம் தகவல் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அஞ்சு அல்லது பத்து லிட்டர் பெட்ரோல் அல்லது டீசலை கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கு உண்டான பணத்தை நாம கண்டிப்பாக கொடுக்கணும் இதற்கெல்லாம் சேர்த்துதான் நம்ம கிட்ட சுங்க கட்டணம் வசூல் பண்றாங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் ஏதாவது பிரச்சனை ஆயி ஆச்சுன்னா தவிச்சு போறாங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இதை தவிர்க்க கண்டிப்பா இந்த தகவலை உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி காரு அல்லது வேற ஏதாவது வாகனத்துல தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதாக அமையும் மேலும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்று பயனுள்ள தகவல்களை கொண்ட வீடியோக்களை பெற இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து சேரும் மீண்டும் இதே போன்று பயனுள்ள தகவல்களை கொண்ட ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே